நடப்பு நிதியாண்டில் காரிப் பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்துள்ளது மத்திய அமைச்சரவை கூட்டம் புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்றது இதில் விவசாய பொருட்களை உற்பத்தி செய்பவர்களுக்கு ஏற்ற விலையை வழங்க ஏதுவாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது பொதுவாக நெல் ரகத்திற்கு குவிண்டால் ஒன்றுக்கு ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தி எட்டு ரூபாயிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாயாக அதிகரித்து வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது இதேபோல் முதல் ரக நெல்லின் விலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாயாக உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதிகபட்சமாக எழுக்கு கடந்த ஆண்டு குறைந்தபட்ச ஆதரவு விலையை விட குவிண்டால் ஒன்றுக்கு நானூற்று ஐம்பத்தி இரண்டு ரூபாய் அதிகமாக வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இதேபோல் துவரை மற்றும் உளுந்திற்கு கடந்த ஆண்டை விட முன்னூறு ரூபாய் அதிகரித்து வழங்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது நிலக்கடலைக்கு குவிண்டால் ஒன்றுக்கு இருநூற்று எழுபத்தி ஐந்து ரூபாய் அதிகரித்து வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது இதேபோல் சோளம் ராகி பாசிப்பயறு சூரியகாந்தி விதை பருத்தி உள்ளிட்ட பல பயிர்களின் விலையும் உயர்த்தப்பட்டுள்ளது ராமகுண்டம் உரங்கள் மற்றும் ரசாயன நிறுவனத்திற்கு புதிய முதலீடு கொள்கையை திருத்தங்களுடன் நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது ரயில்வே துறைக்கு எழுநூறு மெகாஹெட்ஸ் பேண்டுடன் கூடிய ஐந்து மெகாஹெட்ஸ் அலைவரிசையை ஒதுக்கீடு செய்யவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது இதன் மூலம் ரயில் போக்குவரத்து பாதுகாப்பை அதிகரிக்க முடியும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது